அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரண்டை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பிரண்டை எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு உதவுது. நம்ம கை கால் எலும்புகள் ஃப்ராக்சர் ஆனா இந்த பிரண்டை பொடியை நம்ம ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பசியின்மை இருந்துச்சுனா இத கொடுத்துட்டு இருந்தோம்னா நல்ல பசி எடுக்கும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகுது. பிரண்டையோட மேல் பாகமாக எலாம் கணுவாக பார்த்து பறித்து எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் முளைச்சிருக்க சின்னதாக செடி இது. இது மேல் பாகத்தை நான் வந்து பொடிக்கு யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதுங்க, இல்லைனா ஒரு தொட்டியில் மண் போட்டு ஈஸியாக வளர்க்கலாம். இது எப்படி வளர்க்குறதுன்னு பின்னால் வீடியோவில் கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக முளைச்சிருக்கலேருந்து 3-4 வரைக்கும் இருக்க கணுவை நம்ம அறுத்து வச்சுக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரண்டையை சுத்தம் பண்ணும்போது கைக்கு நல்லா ஆயிலோ இல்லை க்ளவுஸோ போட்டுக்கணும், இல்லைன்னா ரொம்ப அரிப்பு எடுக்குங்க. நான் இன்றைக்கி கைக்கு நல்லெண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன், அதையும் மீறியுமே எனக்கு கொஞ்சம் அரிப்பு இருந்தது. முதல்ல பிரண்டையில் இருக்க எல்லா இலைகளையும் நீக்கிடலாம். இந்த இலைகளை நம்ம புதினாவோ கொத்தமல்லியோ சட்னி அரைக்கும் போது நல்லா வதக்கி சேர்த்து கூட நம்ம சட்னியோட அரைச்சிக்கலாம். மேலே இருக்கிற 2-3 கணுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம உரித்து எடுக்கும்போது வந்துடும். ஆனால் கீழே போக போக நம்ம கத்தியை வச்சு தான் நம்ம உரிக்கணும். இந்த மாதிரி கத்தியை வச்சு இழுத்தோன்னா நல்லா வந்துடும். நடுவில் இருக்க தண்டு பகுதியை மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கணுங்க. மேலே இருக்கிற தோலை முழுதுமாக நீக்கிடணும். உங்களால் அரிப்பு தாங்க முடியாதுன்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா கூட கையில் சுற்றிட்டு அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 வெரைட்டி ஆஃப் பிரண்டை இருந்தது. சதுரமான பிரண்டை, ரவுண்ட் பிரண்டை, இதையெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த சதுரமான பிரண்டையே இந்த மாதிரி கத்தியை வச்சு நம்ம இழுத்து விட்டோம்னா அந்த கார்னர்லாம் செதுக்கிடலாம். இப்போ நம்ம எல்லா பிரண்டையும் ரெடி பண்ணி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். 1 மணி நேரம் அப்படியே காஞ்சிடட்டும். இப்போ நம்ம வறுத்தெடுக்கிற பொருளை ஒன்று ஒன்றா போட்டு வறுத்தெடுத்துடலாம். முதல்ல நம்ம துவரம்பருப்பை வறுத்துடலாம். 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பை ஒரு கடாயில் போட்டு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது. துவரம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்ட உடனே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். எல்லா பொருட்களையுமே நம்ம மிதமான சூட்டில் தான் வறுத்தெடுக்கணும். அடுத்ததாக நம்ம 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வாசனை வந்து பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். கருகிடாமல் நம்ம பொறுமையாக வறுத்தெடுக்கணும். ஒரு ஒரு பொருளாக பாருங்கள், நம்மளுக்கு பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துடலாம். வெந்தயம் சீக்கிரம் கருகிடும், அதனால் நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுட்டு உடனே எடுத்துடலாம். அடுத்ததாக இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே எடுத்துடலாம். இதுவுமே சீக்கிரமே பொரிஞ்சிடும். அடுத்ததாக நான் 1/5 வரமிளகாயை லேசாக வறுத்து வைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறதில்ல. நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வரமிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பர் ஆல்ரெடி சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இதில் சேர்த்து நம்ம மொறுமொறுன்னு வறுத்தெடுத்துக்கலாம். இதையும் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு, இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் புளி, 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை லேசாக சூடு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த கடாயில் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நம்ம பிரண்டையை வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பிரண்டையை அதில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். இது வதங்கி நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதை வதக்கணும். மிதமான சூட்டில் 7-10 நிமிஷம் வரைக்கும் இதை வதக்கணும். பிரண்டை நல்லா கலர் மாறிட்டு சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இது எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாமல் வடித்து எடுத்து அதே பிளேட்லேயே வச்சிடலாம். இந்த பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா மீதி வர ஆயில் தான் பிரண்டை எண்ணெய். இது வந்து கை கால் வலி, மூட்டு வலி இருக்கும்போது அதுக்கு ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் வலி குறையுதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போது இது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்துனேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மீதி இருக்க மிளகாயையும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துருங்க. இந்த பொடியை அரைக்கும் போது நம்ம முதல்ல பல்ஸ் மாதிரி 1-2 தடவை கொடுத்துட்டு அப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
இது சூடான சாதத்துக்கூடையோ இல்லை இட்லி தோசை கூடையோ நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யூஸ்வலாக பிரண்டை துவையல் பண்ணி சாப்பிடுவோம், ஆனால் அதை நம்ம அடிக்கடி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோன்னா எப்போ வேணுனாலும் எடுத்து ஈஸியாக சாப்பிட முடியும். பிரண்டையுமே நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டோன்னா நம்ம உடம்புல அரிப்பு மற்றும் உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடும். அதனால் நம்ம டெய்லியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதில் நிறைய பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம பிரண்டையோட அளவு கம்மியாக தான் இருக்கும். பேசிக்காக பிரண்டை நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இதை வந்து நிழலில் வளர்க்க முடியாது, நல்ல வெயில் படுற இடத்துல தான் வளர்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக மண் போட்டுட்டு நம்ம ஒரு கணுவை எடுத்து இப்படி நட்டு வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. இது தானாக வளர்ந்துடும். இதுவே உங்களுக்கு நிலம் இருக்குதுன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு குழி பறித்து ஒரு கணுவை வச்சு மூடி வச்சுட்டு லேசாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. நல்ல வெயில் இருக்கிற இடத்துல இந்த பிரண்டையை ஈஸியாக வளர்க்கலாம். இந்த பிரண்டை பொடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.